வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பேச போகிற தலைப்பு குழந்தைகளுக்கு வரும் தொப்புள் பெருக்கம் அல்லது அம்பிளிக்கல் ஹெர்னியா. பொதுவாக வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வர காமனான ப்ராப்ளம் இது. பிறந்த குழந்தைங்களுக்கு முதல் மாதத்துலேருந்து மூணாவது மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி தொப்புளில் வந்து ஒரு பெருக்கம் மாதிரி வரும். இதை வந்து பார்த்துட்டு பெற்றோர்கள் பயப்படுவாங்க. இது பயப்படக்கூடிய கண்டிஷன் கிடையாது, இது சாதாரணமாக வர்ற அம்பிளிக்கல் ஹெர்னியா எனப்படும் ஒரு சின்ன ப்ராப்ளம். இதுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ண தேவையில்லை, சாதாரணமாக அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாவே போதும், தானாகவே உள்ளே போயிடும். சிலர் வந்து இதுக்கு வந்து இது உள்ளே போகணுங்கிறதுக்காக துணியை வச்சு காசை வச்சு கட்டுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது சில வேலைகளில் வந்து அந்த காசும் அந்த குடல் பெருக்கமும் ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சுன்னா அது சில தீய விளைவுகளை ஏற்படுத்தும். பொதுவாக வந்து அந்த அம்பிளிக்கல் கார்டு எனப்படும் அந்த தொப்புள் குடி வந்து இந்த பகுதி வழியாக வெளியில் வர்றதுனால அந்த இடத்துல இருக்க தசைகள் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால தான் வந்து குழந்தை அழுகும்போதோ இல்லை யூரின் போகிறதுக்காக முக்கும்போதோ இல்லைனா வந்து தும்மல் இருமல் வரும்போது முக்கும்போது வயிற்று பகுதியில் இருக்கிற ஸ்மால் இன்டெஸ்டைன் அதாவது சிறுகுடல் பகுதி வந்து இந்த டிஃபெக்ட் வழியாக வெளியே வரும். அப்போ நம்ம கையை வச்சு பார்க்கும்போது அதுக்குள்ளே வந்து காற்று இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்க பெற்றோர்கள் வந்து குழந்தை காற்ற முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி தவறான சில வழிமுறைகளை பின்பற்றுவாங்க. அப்படி கிடையாது, எல்லா குழந்தையும் பால் குடிக்கும்போது காற்று முழுங்க தான் செய்யும், அது குடலுக்கு போகத்தான் செய்யும். அதனால் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது இருக்கிற காற்று வந்து ஆபத்தான காற்று கிடையாது, அது இயல்பாக குழந்தை முழுங்குற காற்று தான். இதற்கு என்ன வைத்தியம் செய்யணும்னா எதுவுமே செய்ய தேவையில்லை, அப்சர்வ் மட்டும் பண்ணால் போதும். உங்கள் குழந்தை மருத்துவர்கிட்ட மட்டும் ஒரு தடவை காமிக்கணும், ஏன்னா வந்து இது வெயிட் பண்ணி பார்க்கணுமா இல்லை இதுக்கு அறுவை சிகிச்சை தேவையான அவர் பார்த்து சொல்வார். சில வேலைகளில் வந்து பெரிய டிஃபெக்டாக இருந்தாலோ இல்லைனா இந்த டிஃபெக்ட் வழியாக பெரும்பாலும் வந்து இன்டெஸ்டைன் அப்படிங்கிற ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படிங்கிற பகுதி மட்டும்தான் வெளியில் வரும். அதை தவிர வேறு ஏதாவது உறுப்புகள் வெளியில் வந்துருந்துச்சுன்னா அவங்க வந்து அதற்கு அறுவை சிகிச்சை பண்ண சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து இந்த வகையான அம்பிளிக்கல் ஹெர்னியா எனப்படும் குடல் பெருக்கத்துக்கு நாம் எந்த கை வைத்தியமும் செய்யக்கூடாது. குழந்தை நல மருத்துவரை மட்டும் பார்த்து இதுக்கு உடனே அறுவை சிகிச்சை செய்யணுமா இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாமா அப்படிங்கிற ஒப்பீனியன் மட்டும் நீங்கள் வாங்கிக்கணும். பெரும்பாலான 80% அம்பிளிக்கல் ஹெர்னியாவுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை, பொறுத்திருந்தாவே தானாகவே சரியாயிடும், தானாகவே உள்ளே போயிடும். இதற்கு தேவையற்ற வழிமுறைகளை துணியை வந்து வச்சு கட்டுறது இல்லைனா வந்து ஒரு காயினை வந்து அந்த டிஃபெக்ட் மேலே வச்சு கட்டும்பொழுது அந்த காயின் வந்து இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் பகுதி அழுத்துச்சுன்னா குடல் அழுகிறதுக்கு அல்லது குடல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இதை வந்து அப்சர்வேஷன் அண்டு மானிட்டரிங் அப்சர்வ் பண்ணிவிட்டு மானிட்டர் பண்ணாவே போதும், நாளடைவில் தானாகவே சரியாயிடும். குடல் பகுதியில் இருக்கிற அந்த காற்றினால தான் வந்து அந்த கர்க்லிங் சவுண்ட் கேட்குதே தவிர இது வந்து காற்று உள்ளே போயிடுச்சு, தொப்புள் வழியாக காற்று உள்ளே போயிடுச்சு அப்படிங்கிறது கிடையாது. அங்கே உள்ளே இருக்கிற காற்று வந்து குழந்தை முழுங்குற காற்று, குழந்தை முழுங்கின காற்று வந்து சிறுகுடல் பெருங்குடல் வழியாக அது வந்து வாயுவாக வெளியேறும். அந்த காற்று தான் நம்ம கையால் தொட்டு அழுத்தும் போது அந்த சவுண்டு கேட்குது. அப்படி சவுண்ட் கேட்குறது வந்து அது பயப்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம் கிடையாது, இது சின்ன குழந்தைகளுக்கு வர்ற சாதாரண ப்ராப்ளம். இது நாளில் தானாக சரியாயிடும். நன்றி, வணக்கம்.